சென்னை எப்படி இருக்கீங்க? இருக்கண்டா. பல பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தீங்க, அதுக்கு இடையில இந்த தம்பியில ஞாபகம் வச்சு போன் பண்றிய, எனக்கு உன நினைச்சு பெருமையா இருக்கு. டேய், ஏன்டா நீ வேற வெறுப்பேத்துற? வெறுப்பேத்துறனா? சீரியஸா கேக்குறனா? ஆமா, இப்ப எங்க இருக்க? பீச்சா, மாலா இல்ல சினிமா தியேட்டரா? தங்கி இருக்கிற அதே ஹோட்டல்ல தான்டா இருக்கேன். எங்கேயும் வெளியே போலையா? இப்பதான் நான் வெளியே இருந்தே வந்தேன். ஓ, சரி சரி சரி. அப்புறம் எங்கெல்லாம் போனீங்க? கோயம்பேடு மார்க்கெட்டு, நாலஞ்சு மளிகை கடை, அப்புறம் மளிகை வியாபாரியோட குடவுன். என்னன்னா சொல்ற? நீ சொல்ற எந்த இடமும் அம்பட்டு சிறப்பா இல்லையே. இங்கெல்லாம் எதுக்கு அணிய கூட்டிட்டு போன நீ? டேய், மீனாவை கூட்டிட்டு போலடா, நான் மட்டும்தான் போனேன். அண்ணா, ஏண்ணா? அப்பா போக சொன்னாரா? அவருக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்கு உன இங்கெல்லாம் போக சொல்றாரு? சரி, இதெல்லாம் எப்போ உன்ட்ட சொன்னாரு? நேத்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாரு. சரி, போனதுக்கு அப்புறம் பாவம் பார்த்து விட்டுருவாருன்னு பார்த்தா இன்னும் இன்னும் லிஸ்ட் சேர்த்துக்கிட்டே போறாரா? விடாம போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீ என்ன போன்ல அட்டெண்ட் பண்ற? அட்டெண்ட் பண்ணாம இருந்தா விட்டுருவாரா? அப்ப போன்ல ஆஃப் பண்ணி வையே. என்னத்த ஆஃப் பண்ணி வைக்கிறது? மீனா தான் பாவம்டா, ட்ரைனிங்க முடிச்சுட்டு ரூம்க்கு வந்து தனியா உட்காந்துருக்கா. இதுக்கு நான் தனியாவே வந்திருக்கலாம்னு சொல்றா. நியாயம் தானே? நியாயம் தான், நியாயம் தான். போன இடத்துல எல்லாம் நீங்க சொன்ன வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு நீங்க தானே ஸ்ட்ராங்கா சொல்லணும். முடியலையா, போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அண்ணியை கூட்டிட்டு பிடிச்ச இடத்துக்கு போயிருக்கலாம்ல. என்னண்ணா நீ? அப்பா கிட்ட பேசி பர்மிஷன் வாங்குறதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. அண்ணா, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, அதுவும் 4:30 தான் இருக்கு. ட்ரைனிங் முடிஞ்சு பஸ் ஏறதுக்கு இடையில ஒரு கேப் கிடைக்கும், அந்த கேப்ல எங்கேயாவது அண்ணியை கூட்டிட்டு போயிடுண்ண. டேய், நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்கிறதோட நிறுத்திடாதானே, எப்படியாவது அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ற வழியை பாரு. புரியுதா? சரிடா. அண்ணே, கஸ்டமர் தான் ஃபோன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், நான் கூப்பிடுறேண்ணே. சரிடா, இப்ப வேலையை பாரு, நான் நாளைக்கு கூப்பிடுறேன். சரிண்ணே. அண்ணே, புத்திசாலித்தனமா நடந்துக்கோ, அப்படித்தான் சொல்லுவேன். சரிடா. இந்த சான்ஸை விட்டுறாத.